தூரிகை நாயகன், குறும்பட இயக்குனர், கிராஃபிக் டிசைனர், 150க்கும் மேற்பட்ட விருதுகள் என்று பன்முக சாதனைகளுக்கு சொந்தக்காரர்தான் ஜனார்த்தனன். சாதனைகள் புதியதல்ல, ஆனா இவற்றை படைத்துக் கொண்டிருக்கும் ஜனார்த்தனன் மாற்றுத்திறனாளி. இயற்கையிலேயே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பழகிவிடும். இடையில் குறைபாடு வர நேர்ந்தால் சொல்ல முடியாத வேதனைதான். 8 வயது வரை ஆடி பாடி துள்ளி விளையாடி குதூகலித்துக் கொண்டிருந்த ஜனார்த்தனனுக்கு ஏற்பட்ட விபத்தை விவரிக்கும் போது அவருக்கும் அவரது தந்தைக்கும் விழிகளில் மின்னல் வெட்டுகிறது. எனக்கு வந்து 2000ல் வந்து விபத்து ஏற்பட்டது. 2000ல் 8 வயசு இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு சனிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருந்தேன். மொட்டை மாடியில் மாடியில் விளையாடிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து சுவைட்டு இருக்கும்போது அது ஒரு ஹைடென்ஷன் வாயிட்ட பட்டுருச்சு. அதில் ஒரு டோட்டலாக பர்ன்ட் ஆகிட்டாரு. அவர் உடலெல்லாம் ஒரே தீக்காயம். இந்த நிலையில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் சேர்த்தோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. அங்கே வந்து 13 சீஃப் டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி. அதில் ஒருத்தர் மட்டும் வந்து என்னோடய வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் வந்து சீனியராஜ் டாக்டர். 8 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அவர் தான் வந்து காப்பாற்றினார். அப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகே வந்து அப்பா கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த 13 பேரையும் வந்து ஏமாற்றிட்டாங்க பையன். ஸோ இஸ் கோயிங் டு அச்சீவ் சம்திங் இஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். செய் நன்றி மறக்காத இவர்கள் தங்களுக்கு உதவிய மருத்துவரை இன்றளவும் தெய்வமாக மதிக்கின்றனர். கைதானி போயிற்று, வாயால் எழுதி பழகலாமே என்று தன்னம்பிக்கை விதைத்த மருத்துவரை எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்கின்றனர். அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி டாக்டர், நான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவேன், அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், என் கையை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, எப்படி நான் எழுதுவேன், ஸ்கூலுக்குள்ள போவேன்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், நிறைய சில பேர் பார்த்துருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து வாயில் வந்து எழுதுவாங்க வரைவாங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி ஈவினிங் வந்து என்கிட்ட வந்து கிட்டனா வந்து டேடி எனக்கு வந்து புக்கு பென்சில் இதெல்லாம் வேணும்னு கேட்டார். கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு தயக்கமாக இருந்தது, இவர் எப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவருக்கு புக்கு பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து அவர் எழுத ஆரம்பித்தார். அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் டாக்டர்கிட்ட வந்து சொன்னார், டாக்டர் நான் இதெல்லாம் ராத்திரி நைட்டு எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். டாக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆச்சரியமும் பட்டார். ஆஇலேருந்து ஆஇ ஏபிசிடி இதெல்லாம் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு, வாயிலே எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்னதாக அம்மா கோலம்லாம் போடுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து வாயில் எழுத ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதெல்லாம் வரைய ட்ரை பண்ணி அப்படியே படிப்படியாக வந்து ட்ராயிங் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே இருந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா வரைகிற. சோதனை பல கடந்து சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ஜனார்த்தனன் தனது முதல் போட்டியிலேயே முதல் பரிசை வென்றிருக்கிறார். இவரால் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பொது தேர்வு எழுதும் போது கூடுதலாக 1 மணி நேர கால அவகாசம் கிட்டியது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமிடம் இருந்து 2 முறை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் ஜனாவின் சாதனைக்கு கிடைத்த பரிசுகள் அல்ல, அவை தன்னம்பிக்கை விதைகள். அதுக்கப்புறம் 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் வாயில் எழுதினேன். முதல் முறையாக இங்கே வாயில் எழுதினேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. அப்போ ஜியோ அவங்களே வந்து நேரடியாக பார்த்துட்டு பாராட்டிட்டு உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் 1 ஹவர் தரேன் அப்படின்ற மாதிரி அப்போ தான் அந்த இதை வந்து ஜியோ பாஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. உடனே பாலஸ்ரீ அவார்டு, அது ஒரு பெரிய காம்படிஷன் நேஷ்னல் லெவலில், இங்கே வந்து சென்னையில் ஒரு நடக்குது.
ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்புறம் நேஷனல் லெவல் இப்படி கண்டினியூஸாக போவோம். இங்கே சென்னையில் நடந்து அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு காம்படிஷன் நடந்தது, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டெல்லியில் வந்து அந்த காம்படிஷன் நடந்தது. ஸோ ரெண்டு இதுலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டெல்லியில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே வந்து அங்கேயும் ஒரு காம்படிஷன் நடந்தது. ஒன் வீக் அங்கே இருந்து அந்த காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே வந்து நாலு கேட்டகரிஸ், ஆர்ட், சயின்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ரைட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் ஆர்ட்டில் கலந்துக்கிட்டேன். மொத்தம் வந்து ஒரு 13 பேர் செலக்ட் பண்ணாங்க வேறு வேறு கேட்டகிரிலேருந்து. அங்கே வந்து நம்ம பிரசிடெண்ட் அவரோட மாளிகையில் நடந்தது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன். அப்போயும் நம்ம பாஸ்ட் பிரசிடெண்ட்டு மறைந்த அப்துல் கலாம் அவர் தான் இருந்தார். அப்போ ரெண்டாவது வாட்டியும் அவர் கையால் தான் விருது வாங்கினேன். அப்போ அவரே சொன்னார், நீ வந்து இதுக்கு முன்னாடி நான் உனக்கு அவார்டு கொடுத்துருக்கேன், நான் ஆமாம் சார்ன்னு, கண்டிப்பாக நீ வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கும், நல்லாயிருக்கும், உன்னோடைய வருங்கால ஆசை என்னன்னு கேட்டார். சொன்னேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் சார்ன்னு. மாற்றுத்திறனாளர் குழந்தையாக இருந்தாலும் பெற்றோர் முயற்சிக்க வேண்டும் என்கிறார் ஜனாவின் தந்தை. ஜனாவே தன்னம்பிக்கை உரை நிகழ்த்தி வருகிறார். நாங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவரை என்கரேஜ் பண்ணுறோம், அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பெற்றோர்கள் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும், அவனை என்கரேஜ் பண்ணணும். அவங்க எந்த துறையில் அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதில் வந்து அவனை என்கரேஜ் பண்ணி அவனை மேலே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். இது பேரண்ட்ஸுடைய கடமை. பிறந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் தன்னை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளும்படி வாழ்ந்து வரும் ஜனார்த்தனனை வாழ்த்துவோம், போற்றுவோம்.